பிக் பாஸ் தமிழ் லைவ் ஸ்ட்ரீமிங் இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். அண்ட் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் யாரை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்னியை பற்றி பேசியிருக்காங்க அண்ட் அசீம் பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசின விஷயம் தான். ஸோ ஜென்னியை பற்றி பின்னாடி என்ன பேசியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் யார் பேசியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிவாசினி, அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செரீனா, அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசா. ஸோ மூணு பேர் தான் சேர்ந்து பேசுகிறாங்க. ஜெனனிக்கு அடுத்து உங்களோட திங்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்காம், ரீசெண்டாக கூட குவின்சியோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. பட் வந்த ஃபஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நிவாசினிட்ட இருந்து ஒரு சாரி வாங்கியிருக்காங்க. அந்த சாரியை நிவாசினிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லையா. அந்த சாரி இப்போ வரைக்கும் ஜென்னிட்ட தான் இருக்கு. அண்ட் நேற்று அவங்க டீம் எல்லாருமே சீரியல் பண்ணப்போ சிவின் ஒரு சாரி கட்டியிருந்தாங்க. அந்த சாரி ஆடோதுன்னு பார்த்தீங்கன்னா நிவாசினியோட தான். ஸோ ஜென்னி வந்து நிவாசினியோட சாரியை சிவின்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்கப் திங்ஸும் நிவாசினிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நிவாசினியோட திங்ஸை யூஸ் பண்ணி காலியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிவாசினிட்ட திருப்பி கொடுக்கலாம். அப்புறம் நிவாசினி கேட்டு தான் வாங்கினாங்களாம் ஜென்னிட்ட. ஸோ ஜென்னி ரொம்ப சின்ன பொண்ணு கிடையாது, சின்ன பொண்ணாக கூட பரவாயில்ல, 14-15 வயசு ஆகல, அவங்களுக்கும் 20+ வயசு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ். ஸோ இது போய் கூட ஜென்னி பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நிவாசினி பின்னாடி பேசுகிறாங்க.